இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இந்த செவ்வாய்க்கிழமை காலை வணக்கத்தை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று திருச்சபையின் மிகப்பெரிய இரண்டு தூண்களாக இருக்கின்ற புனிதர்களுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். பேதுரு பவுல் அடிகளுடைய திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த இருவருமே ஆரம்ப காலகட்டத்திலே, திருச்சபையின் ஆரம்ப காலகட்டத்திலே இரு தூண்களாக நின்று இறை வார்த்தைக்கு சாட்சிகளாக, இறை வார்த்தையை அறிவிக்கின்ற மனிதர்களாக, இறை வார்த்தையை கொடுப்பவர்களாக, ஆண்டவருக்குள் மக்கள் அனைவரையும் ஒன்றித்தவர்களாக, மக்களை கூட்டிச் சேர்த்தவர்களாக, மக்கள் அனைவரையும் ஆண்டவருக்குள் ஞானஸ்நானத்தின் வழியாக அழைத்து வந்த அந்த இரு கருவிகளாக நாம் பார்க்கின்றோம். எனவேதான் இன்றைய நற்செய்தியிலே இயேசு ஆண்டவர் தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பரீட்சை வைக்கின்றார். ஒரு கேள்வியின் மூலமாக, மக்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்கின்றார். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்து அதன் வழியாக அறிகுறிகள் பல செய்து பலவிதமான குணம் கொடுக்கின்ற வரங்களையும் கொடுத்து இருக்கின்ற காலகட்டத்தில்தான் இயேசு மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொல்லி அறிந்து கொள்ள ஆசைப்படுகின்றார். எனவேதான் தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு அந்த கேள்வியை வைக்கின்றார். அப்போஸ்தலர்கள் பலர் பலவிதமாக சொல்கின்றார்கள். என்று சொன்னால் அவர்கள் கூறவில்லை, மாறாக அவர்கள் எதையெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டாரோ அறிந்து கொண்டார்களோ அதை அவர்கள் இயேசுவிடம் கூறுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த பதில் இயேசுவுக்கு முழு திருப்தியும் கொடுப்பதாக இல்லை. எனவேதான் ஒரு தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவர் ஒரு கேள்வியை அவர்களுக்கு வைப்பதை பார்க்கிறோம். நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? இயேசு ஆண்டவர் இன்றும் நம்மை பார்த்து இந்த கேள்வியை கேட்கின்றார். நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? நமக்கு கிறிஸ்து யார்? நமக்கு இயேசு யார்? நமக்கு யாராக இருக்கின்றார்? நமக்கு ஒரு குருவாக இருக்கின்றாரா? நமக்கு ஒரு வழிநடத்துகிற தலைவராக இருக்கின்றாரா? இல்லை என்று சொன்னால் ஒரு சகோதரனாக இருக்கின்றாரா? இல்லை என்று சொன்னால் நம்மை காக்கின்ற ஒரு மீட்பராக மட்டும் இருக்கின்றாரா? இல்லை, கடவுளின் மகன், இரக்கத்தின் தெய்வத்தினுடைய அந்த மகன் என்று சொல்லி நம்பிக்கை வைக்கின்றோமா என்று யோசித்து பார்ப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அப்போஸ்தலர்களும் தாங்கள் கேட்டதை மட்டும்தான் ஆண்டவரிடம் பகிர்ந்து கொண்டார்கள். ஆனால் பேதுரு ஒரு வார்த்தையை ஆண்டவருக்கு கொடுக்கின்றார். நீர் மெசியா, கடவுளின் மகன் என்று சொல்லி. இது இஸ்ராயல் குலத்திலே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. மெசியா வருவார், அவர் வந்து எல்லாவிதமான அடிமைத்தலங்களிலிருந்தும் நம்மை மீட்பார் என்று சொல்லி மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு உண்மை. இந்த மெசியா கடவுளின் மகனாக இருப்பார் என்று சொல்லி, கடவுளுடைய மகன் நம்மை மீட்டுக்கொள்வார் என்று சொல்லி அந்த நம்பிக்கையும் நம்மிடம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையின் பின்னணியில்தான் ராயப்பர் இந்த பதிலை கொடுப்பதை பார்க்கின்றோம். ஆக ராயப்பர் கொடுக்கின்ற அந்த பதிலே ஒரு தனிப்பட்ட இறை அனுபவம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அவர் சாதாரணமாக சொல்லிவிடவில்லை. அவரோடு, இயேசுவோடு இருக்கின்ற பொழுது அவரோடு பேசுகின்ற வார்த்தைகளை, அவரோடு கலந்து கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்தையுமே தன்னுடைய தனிப்பட்ட அனுபவமாக அவர் ஏற்றுக்கொள்வதை நாம் பார்க்கின்றோம். எனவேதான் அவர் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்ல முடிகின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நான் ஆண்டவருக்குள் இந்த தனிப்பட்ட இறை அனுபவத்தை பெற்றிருக்கின்றேனா என்று சிந்தித்து பார்க்கத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஏதோ இறை வார்த்தைகளை கேட்டால் மட்டும் போதாது, திருப்பள்ளிக்கு சென்றால் மட்டும் போதாது, ஜபம் செய்தால் மட்டும் போதாது, மாறாக இவற்றின் வழியாக நான் இயேசுவின் அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். என்று சொன்னால் இயேசுவே இறை தந்தையின் அனுபவத்தை அவர் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து தன்னுடைய பணி வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் கருக்களிலே எழுந்து ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆக எந்த ஒரு மனிதனுக்கு இறை அனுபவம் இருக்கின்றதோ, எந்த ஒரு மனிதன் இறையாருளால் நிரப்பப்படுகின்றானோ அவன் மட்டுமே ஆண்டவருக்கு சாட்சியாக மாற முடியும், ஆண்டவருடைய மகனாக மகளாக நிலைக்க முடியும் என்று சொல்லி இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இத்தகைய அழைப்பு உனக்கும் விடுக்கப்பட்டிருக்கின்றது.
இயேசு ஞானஸ்நானத்தின் வழியாக நமக்கு இந்த அழைப்பை கொடுத்திருக்கின்றார். அந்த அழைப்பை நாம் ஏற்றிருக்கின்றோமா? அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் எத்தகைய இறை அனுபவத்தை நாம் பெற்றிருக்கின்றோம், எத்தகைய இயேசுவின் அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றிருக்கின்றோம், எத்தகைய அந்த இறை அனுபவம் நம்முடைய வாழ்க்கையினோடு உறவாடி பின்னி பிணைந்திருக்கிறது என்று எண்ணி பார்க்கத்தான் என்ற நற்றியை நமக்கு அழைப்பு எடுக்கின்றது. பேதுரு, நீ இந்த பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்லி மிகப்பெரிய பரிசினை அவர் பெற்றுக்கொள்கின்றார். என் அன்புக்குரியவர்களே, நானும் ஆண்டவரிடம் ஏதாவது ஒரு பரிசினை பெற வேண்டும், ஏதாவது ஒரு பரிசினை என் கைகளில் நான் பெற வேண்டும் என்று சொல்லி ஆர்வம் இருக்கின்றதா? அப்படி ஆர்வம் இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவருக்கு ஐக்கியப்படுவோம், இறை அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம், இயேசுவிடமிருந்து வருகின்ற அந்த அருள் வளத்தை பெற்றுக்கொள்வோம், அதன் வழியாக கிடக்கின்ற இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம். இறை அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அந்த இறை அனுபவத்தின் சாட்சிகளாக நம்முடைய வாழ்க்கையின் மூலம், நம்முடைய வார்த்தையின் மூலம், நாம் செய்கின்ற செயல்களின் மூலம் நாம் இறை சாட்சிகளாக மாறுவோம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி என்னாலும் அவருடைய அருட்கரங்களால் தொட்டு நம்மை குணப்படுத்தி நம்மை மீட்பின் பாதையிலே வழிநடத்துவாராக. ஆமென்.